வேறு சிலவற்றை உண்ணப்படுவதற்காகவும் படைத்துள்ளான். மேலும் மனு தர்மம் அத்தியாயம் 5:31 சொல்லப்பட்டிருக்கிறது, பலியிட்டதை உண்பதனால் அது கடவுளின் கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மனு தர்மம் அத்தியாயம் 5:42 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரு தடவை பிறந்தவன் சகோதரரே. தயவு செய்து அமைதி காக்கவும், அமைதி காக்கவும், அமைதி காக்கவும். நான் எப்போதும் தயாராக இருப்பேன். வேதங்களை பற்றி பேசும்போது எப்போதும் தயாராக இருப்பேன். நான் மேஜையின் மீது வைக்கவில்லை, உள்ளே இருந்தது. நிர்பந்தம் ஏற்பட்டால் மட்டுமே பிற வேதங்களை மேற்கோள் காட்ட வேண்டும். இப்பொழுது நான் பதிலளிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். ஆகவே என் புத்தகங்களை பின்னால் வைத்திருந்தேன். மற்றபடி என் புத்தகங்கள் மேஜையின் மீது இருக்கும். பதிலளிக்கும்படி நிர்பந்திக்கிறார்கள், பதிலளிக்கிறேன். அது விவாதத்தின் கோட்பாட்டிற்கு உட்பட்டதுதான். ஒதுக்கப்பட்ட நேரம், நான் இன்னும் முடிக்கவில்லை. நேரம் முடிந்து இல்லை, 5 நிமிடம் பேச வேண்டும் அல்லவா? 5 நிமிடம் தர முடியாது. வேண்டுமென்றால் 20 வினாடிகள் தருகிறோம். ஏற்கனவே கூறியிருக்கிறோம், கேள்வி நேரத்தின் போது தயவு செய்து நமக்கு நேரம் விரயமாகிறது. என்னுடைய நேரம் முடிந்துவிட்டால் நான் பேச்சாளரை நிறுத்திவிடுவேன். யாராவது இடையூறு செய்தால் அதிக நேரம் தருவது சரிதான். 30 வினாடிகளுக்குள் பதிலை முடியுங்கள். மேலும் மாமிசம் உண்ணலாம் என்று மனு தர்மம் அத்தியாயம் 5:35 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ரிக்வேதம் புத்தகம் 10:16 மாமிசம் உண்ணலாம் என்று இருக்கிறது. ரிக்வேதம் புத்தகம் 10:85-13 மேலும் ரிக்வேதம் புத்தகம் 10:86-13 இதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசம் உண்ணலாம். மகாபாரதத்தில் அனுஷாசன் பர்வம் அத்தியாயம் 88 நீங்கள் படித்தால் பீஷ்மர் யுதிஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்கிறார். மேலும் மனு தர்மம் அத்தியாயம் 3:266-272 அதில் சொல்லியிருக்கிறது, உங்கள் மூதாதையர்களை திருப்திப்படுத்த விரும்பினால் மூலிகை மற்றும் தாவரங்களை கொடுத்தால் அவர்களை 1 மாதத்திற்கு திருப்திப்படுத்தலாம். மீன் கொடுத்தால் 2 மாதங்கள். மான் இறைச்சியை தானமாக கொடுத்தால் 3 மாதங்கள். ஆட்டு இறைச்சியை கொடுத்தால் 4 மாதங்கள். பறவை இறைச்சியை கொடுத்தால் 5 மாதங்கள். செம்மறி ஆட்டு இறைச்சியை கொடுத்தால் 6 மாதங்கள். புள்ளி மான் இறைச்சியை கொடுத்தால் 7 மாதங்கள். கருப்பு மான் இறைச்சி வகையை கொடுத்தால் 8 மாதங்கள். பசு இறைச்சியை கொடுத்தால் 1 முழு வருடம். எருது இறைச்சியை கொடுத்தால் 12 வருடங்கள். மேலும் காண்டா மிருகம் மற்றும் வெள்ளாட்டு இறைச்சியை கொடுத்தால் என்றென்றைக்கும், கால நேரமே இல்லை. ரிக்வேதத்தை பொறுத்தவரையில் உங்கள் முன்னோர்களை நீங்கள் சாந்திப்படுத்த வேண்டும் என்றால் வெள்ளாட்டு இறைச்சியை தானமாக கொடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் குல்ஃபா. என்னுடைய கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. ஐயா, நீங்கள் உங்களுடைய பேச்சில் ஜைன முனிவர்கள் தாவரங்களை கூட கொல்வதில்லை, அவர்கள் இறைந்துதான் உண்பார்கள் என்றீர்கள். அப்படியானால் தங்களுக்காக கொலை செய்யும்படி பிறரை தூண்டுகிறார்கள் என்று சொல்லலாமா? மேலும் கிருமிகளை கொல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் வாயில் துணியை கட்டிக்கொள்கிறார்கள் என்றால் அப்படி அணியாத பொதுமக்கள் கிருமிகளை கொல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று அர்த்தமா? இந்த வித்தியாசத்தை எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா? அருமையான கேள்வி சகோதரியே, எனக்கு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கேள்விகளுக்கு பரிசு கொடுப்பதானால் முதலில் உங்கள் கேள்விக்கு தான் முதல் பரிசு கொடுக்கப்படும். ஜைன மத கோட்பாடு என்னவென்றால், நீங்கள் எதையும் கொல்லக்கூடாது, கொல்வதற்கு இன்னும் யாரையும் அனுமதிக்க கூடாது என்று தான் கூறுகிறது. உயிர்கொலை சகித்து கொள்ளவும் கூடாது. இவை ஜைன மதத்தின் 3 அடிப்படை அம்சங்களாகும். ஆகவே ஒரு ஜைன முனிவர் உங்கள் வீட்டிற்கு உணவு கேட்டு வரும்போது இது அவருக்காக சமைக்கப்பட்டதாக இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ஜைன முனிவர்களுக்கான கண்டிப்பான ஒரு நியதி. ஆனால் ஜைன முனிவர்கள் நமது வீட்டிற்கு வந்து உணவு பிச்சை கேட்கின்ற போது இது எங்களுக்காக சமைக்கப்பட்டதா என்று கேட்பார். நாங்கள் அவர்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்று உண்மையை சொல்வோம். இது எங்களுக்காக சமைத்த 4 சப்பாத்திகள் என்போம். அதில் அவர் 1 மட்டும் எடுத்துக்கொள்வார், மீதியை அவர் எங்களுக்காக விட்டு செல்வார். அதை நாங்கள் பாக்கியமாகவே இன்றளவும் கருதி வருகிறோம். இதுதான் ஜைன முனிவர்களின் பிச்சை சம்பிரதாயம். அவர் கொல்லவும் மாட்டார், மற்றவர்களை கொல்ல அனுமதிக்கவும் மாட்டார், கொலையை எந்த வழியிலும் தூண்டவும் மாட்டார். அவருக்காக தயார் செய்யப்பட்ட உணவு என்று தெரிய வந்தால் அந்த உணவை தொடக்கூட மாட்டார். எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
அறிவான பொதுமக்கள் கூடியுள்ள இந்த மகத்தான அவையில் ஜைன முனிவர்களை பற்றிய தெளிவான விளக்கத்தை தர எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கு மிக நன்றி. இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், எங்களுக்கு நேரமில்லாத காரணத்தால் இத்துடன் கடைசியாக இரண்டு கேள்விகளுக்கு மட்டும் அனுமதிக்கிறேன். 5 நிமிடங்கள் எங்களுக்கு நேரமில்லை. நாங்கள் தாவர உணவு, புலால் உணவு என்று உணவை பற்றியே நாம் அதிக நேரம் பேசிவிட்டோம். அதனால் இப்போது பசி எடுக்கிறது. ஏதாவது உணவை சாப்பிட வேண்டும். ஆகவே இந்த 2 கேள்விகளோடு முடித்து விடுங்கள். அதன் பிறகு நாங்கள் கிளம்பி விடுவோம். திரு திருவேதி அவர்கள் சொன்னது போல் இறுதியாக 2 கேள்விகள். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீர் நாயக்கிற்கு. ஆம், யாருக்கு கேள்வி? கேள்வி கேட்க விரும்புகிறவர் நீங்கள் கேள்வி கேட்க போகிறீரா? முடியாது. நீங்கள் கேள்வி கேட்பதாக இருந்தால் வரிசையில் வந்திருக்க வேண்டும். தெரியும் அல்லவா? அஸ்லாம் அலைக்கும். எனது கேள்வி டாக்டர் ஜாகீர் பாய் அவர்களுக்கு. புலால் உணவு சத்து குறைவானதா? இங்கு ஒரு பேச்சாளர் வேண்டுகிறார். மறுபுறத்திலிருந்தும் வேண்டுகோள் வருகிறது. 1 அல்லது 2 நபர்களை டாக்டர் ஜாகீரிடம் கேள்வி கேட்க அனுமதிப்பேன். பேச்சாளர்கள் இங்கு வீற்றிருக்கின்ற இந்த நேரத்திலேயே மற்ற 2 பேரும் கேள்விகள் கேட்கலாம். அதன் பிறகு திரு திருவேதி அவர்கள்.